இப்பெல்லாம் டிஎம்கே மினிஸ்டரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் பாஸ்ட் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லமா அடிக்கிறதுங்கறாங்க. அடிக்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுல தான் செல்லமா தட்டறது செல்லமா அடிக்கிறதெல்லாம் பார்க்கறோம். ஒரு பேப்பர் எடுத்து தலையில டம்னு ஒரு கொட்டு அத பாரதிய ஜனதா கட்சி ஒரு மக்களுக்கு ஒரு ஏழை தாய்க்கு இதை போட்டு செய்கின்றீர்கள் என்று சொன்ன பிறகு இல்ல இல்ல நான் செல்லமா அடிச்சேன் அப்படிங்கறக்காக ஒரு பொய் ஒரு சப்பக்கட்டு இதுதான் நடக்குது. அதிகாரம் வந்த பிறகு அதிகார திமிர் நிறைய தமிழக அமைச்சர்களுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் நம்முடைய தாம்போ அன்பரசன் அவர்களோ கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களோ கடலூர்ல ஒரு கொலை வழக்கிலே குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய எம்பிஆருக்கெல்லாம் இது அனைத்தும் கூட அதிகாரம் வந்த பிறகு அதிகார மமதையிலே திமுக இருப்பது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் ஏழை மக்களுடைய பங்காளனாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பது என்பதுதான் நம்முடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும். அதற்குத்தான் அந்த கடுமையான உழைப்புங்கண்ணா.